வெல்கம் டு நெல்லை பேட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம நண்பருடைய புறாக்களை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இவருடைய லாஃப்ட் எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் விகேபுரத்தில் இருக்குது. இவர் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ப்ளஸ் ஹோமர் கர்ணம் இது வச்சுருக்காப்புல. ஆனால் ஹோமர் கர்ணம் தான் அதிகமாக வச்சுருக்காரு. அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன்னாக இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மொத்தம் இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 150 புறாக்கள் இருக்கும். அதில் ஃபேன்சி கம்மியாக வச்சுருக்காப்புல, கர்ணம் ப்ளஸ் ஹோமர் அதிகமாக வச்சுருக்காரு. இப்போ இங்கே வாங்க, இவர் என்னென்ன புறாக்கள்லாம் வச்சுருக்காருன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து கட்டிங் மதினா தான், ஆனால் இது மிஸ் மார்க்கிங் இருக்கும். ஆனால் இதோட சைஸுக்காண்டி இதை நான் எடுத்து வந்தேன். ஆக்சுவலாக நல்ல கலர். ஆமாம், பிளாக் அண்ட் ஒயிட்டு. அது ரெக்கையில் புள்ளி விழுந்து போகிற மாதிரி காட்டும். ஆனால் இதோட சைஸை பார்த்து ஒரு அண்ணன் என்கிட்ட இதோட ஃபீமேல் சிக் மேல் வந்து ஒரு சிக்கு இருந்துச்சு, அதை அப்படியே எடுத்து போயிட்டாங்க. இது வந்து மிஸ் மார்க்னு எப்படி சொல்லுவீங்க? அதை அதுக்கு வந்து லீஃப்ல வந்து அந்த ஒயிட் டாட் விழுந்திருக்காது, நெஞ்சில் அந்த பிளாக் டாக் விழக்கூடாது, பிளாக் டாட் விழக்கூடாது, பியூர் கலராக இருக்கணும். ஆனால் புறா பார்க்குறதுக்கு அட்டகாசமாக இருக்குது. ஆமாம், நல்ல சைஸ் உள்ள பேடாக இருக்கும். அது இப்போ இருந்து சேல்ஸுக்கு வச்சுருக்கீங்களா? இல்லை, இதோட இது இப்போ எக்கு இருக்குது. இந்த ஆட்டம் எக் வைக்கிறத பார்த்துட்டு கொடுக்கணும். ஆமாம், ஓகே. ஆனால் நல்ல ப்ரீடிங் செட்டு. எக் வைக்கல எனக்கு ரொம்ப நாளாக, வச்சா ரெண்டு குஞ்சியும் வெளில கொண்டு வந்துடும். அந்த மாதிரி செட்டு தான் இதெல்லாம். இப்போ இந்த மாதிரி செட்டெலாம் எடுத்தால் என்ன ரேட்டில் எடுக்கலாம்? இது நான் எடுக்கும்போது 1600 ரூபாய்க்கு எடுத்தேன். மிஸ் மார்க்கிங் கிடக்குன்னு சொல்லிட்டு அதனால் சொல்லி தான் எடுத்து வந்தேன். அந்த அண்ணன் சொன்னது, மிஸ் மார்க்கிங் இருக்கும்ப்பா, இந்த சைஸுக்கு நீ மோதினா வெளில எங்கேயாவது கிடச்சின்னா இந்த மோதினாவை நீ சும்மா எடுத்து போனேன் சொல்லி கொடுத்தாரு. இப்போ வரைக்கும் இந்த சைஸுக்கு நான் மோதினா எங்கேயும் பார்க்கலாம். ஆமாம், மேல் வந்து நார்மலாக எல்லா மோதினாவும் மருந்தாக இருக்கும். ஃபீமேலும் ஊது பக்கத்தில் எப்படி நிற்க, இதோட குஞ்சு வந்து இதோட பெருசாக இருந்துச்சு. நல்ல சைஸ். ஆக்சுவலாக வீடியோவில் பார்க்குறவங்களுக்கு எப்படி தெரியல, ஆனால் நேரில் நல்லா ஒரு குவாலிட்டி சைஸுக்கு இருக்குண்ணா. இது வந்து கர்ணமா? இது கர்ணம். அந்த மேல் வந்து ராம்நாடு மேல். இது மேல். ஆமாம், அமர்னன்ட் எடுத்து வந்தது அந்த மேல். ஃபீமேல் வந்து என் அண்ணன் வீட்டில் உள்ளது. இப்போ தான் பேர் போட்டிருக்கீங்க? பேர் போட்டிருக்கேன். இது இப்போ தான் கள்ளி முடிஞ்சே ரெண்டுமே இப்போ தான் மீறுது. ஆக்சுவலாக இந்த கலர் நல்ல கலருண்ணா. கலருக்கு ரேட்டு சொல்லுவாங்க கர்ணையில். கர்ணையில் இப்போ ரெட்டுனா இப்போ என்ன ரேட்டில்? ப்யூர் ரெட்டு. இப்போவும் நல்லா வளர்க்கவங்க நல்ல ரிசல்ட் பேர்டாக இருந்தால் 4 ரூபா 3 ரூபா சொல்லுவாங்க. இதே இது கொஞ்சம் தெரியாதவங்க விவரம் தெரியாதவங்க 1500 2000 தருவாங்க. சரி சரி சரி. ஆனால் இந்த ஃபீல்டில் இருக்கவங்க குறைச்சி கொடுக்க மாட்டாங்க. ஆல்மண்ட் முஸ்கி பேர். மேல் வந்து நல்ல ஓவர் பெண்டிங் கிடக்கும். அந்த ஃபீமேல் இப்போ தான் எட்டு வந்தேன் பேர் பண்ணுறதுக்கு. பேர் ஆயிருக்கும். வந்து பேர் போட்டிருக்கீங்க? இப்போ தான் பேர் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இது என்ன ரேட்டில் இப்போ கிடைக்கும்? நல்லா கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது நான் முதல்ல எடுக்கும்போது ரேட்டு கூட இருக்கும். அந்த மெயிலெலாம் 1200 அந்த மாதிரி ரேஞ்சில் நடந்தது. இப்போ அதோடய ரேட்லாம் வெறும் 600 700 போயிட்டுருக்கு. ரேட்டு இறங்கிட்டேனே. ஆமாம், ஆனால் சூப்பரான ஒரு கலர் இது. குவாலிட்டி ப்ளஸ் புறாவும் சூப்பராக இருக்குது. ஆமாம், நம்மகிட்ட கிடக்கையில் இது நம்ம ஃபேவரட் பேர்டு முஸ்கி முதல்ல போட்டதில். இது இது கர்ணம். இதில் வந்து அந்த ஜாக்கு மெயிலு இந்த வெள்ளை புள்ளி இருக்குல்ல அது ஃபீமேல். ஜாக்னா பிளாக்கு. ஜெட் பிளாக்கு. இதுவும் பேர் போட்டிருக்கீங்க? பேர் போட்டிருக்கேன். அந்த மேல் வந்து எடுத்தது இப்போ தான் எடுத்தேன். 1200 அண்ணன் தான் எடுத்தேன். இந்த ஃபீமேல் நம்மகிட்ட கிடந்த ஃபீமேல் தான். அது என்னென்னா வெளியில் விட்டு பேர் பண்ணியிருப்பேன். வெளில விட்டால் அதால் பறக்க முடியாது. எங்கேயா அடிச்சுட்டு பறந்து போய் எங்கேயா விழுந்துருங்க. ஆமாம், தொலைஞ்சிருங்க காண்டி அதை அப்படியே நீ பட்டி வச்சுருக்கேன். வேண்டாம், வெளில திறக்கணும். இப்போ வந்து கர்ணையில் வந்து கலர் எதுவும் முக்கியம் இருக்கா? அப்படி அப்போலாம் கிடையாது. அப்போலாம் கிடையாது, அது அடி தான் முக்கியம். கர்ணையில் ஃபேவரட்டாக நல்ல அடி பேர்டு அப்படின்னு சொன்னால் மாடையை தான் சொல்லுவாங்க. எல்லாருமே சொல்கிறது சப்ஜா தான். சப்ஜா தான். இது வந்து சாட்டினா? சாட்டின். இது சாண்டல் சாட்டின். சாண்டல் சாட்டின். சூப்பராக இருக்குது கலர். ஆமாம், இது நமக்கு ஒரு அண்ணன்ட்டு எடுத்து வந்தேன். இது இப்போ பேர் எக்கில் எக் வைக்க ரெடியாக இருக்குது. இன்னொரு 4 நாள் 5 நாளில் எக் வைக்கும். இது ப்ரீடிங் செட்டா இல்லை பட்டாதா? ப்ரீடிங் செட்டு. ப்ரீடிங் செட். இது ஒரு சிக்கு எடுத்துட்டு ரெண்டாவது எக்கில் இருக்கும்போது தான் நான் தூக்கிட்டு வந்தேன். இதுக்கு எதுவும் கொடுக்க மாதிரி இருக்கா? இது ஐடியா இருக்கா? இது இந்த சாண்டில் இல்லை, இது வீட்டுக்கு போடணும்னு வச்சுருக்கேன். ஆசைக்கு தான். ஆமாம், இந்த இதில் இருக்கிற லைனேஜ் பேர்டில் இந்த ப்ளூ பார் மட்டும் தான் கொடுக்க மாதிரி போட்டிருப்பேன். நிறையா பேர்டு இன்ட்ரெஸ்ட்டுக்கு, நம்ம சேலர்லாம் கிடையாது, ஃபுல்லாக இன்ட்ரெஸ்ட்டுக்கு போட்டு வளர்க்குறது தான். இது ப்ளூ பார்ம்பாங்க. இதோட மெயில் வந்து நல்ல சைஸ் இருக்கும். லெஃப்டில் இருக்கிறது ஃபீமேல். ஃபீமேல். அதாவது டார்க்கு ப்ளூ பார் இருக்கிறது வந்து மேலு, லைட் ப்ளூ பார் வந்து ஃபீமேலு.
இது ரெண்டுமே போட்டிருக்கீங்களா இல்லை? இப்போ நான் பேர் போட்டிருக்கேன். அது மேலே என்னோட மேலே ஃபீமேலு, இப்போ வந்து இந்த இந்த ஃபீமேலும் மேலே இருந்து பார்த்தீங்களா அல்மண்டு, ஆமாம் அதையும் இப்போ தான் எட்டு வந்தேன். சாட்டின், இந்த சாட்டின் வந்து இது என்னென்ன வெரைட்டி? இது இது ஒன்று ப்ளூ, ரெண்டுமே ப்ளூ பேர் அப்ள பட்டர்ஃப்ளை மாதிரி தான் இருக்கும். என்னென்னா அது வந்து மிஸ் மார்க்கிங் உள்ள பேர்டு, மிஸ் ஃபீமே, ஃபீமேல் வந்து ஃபீமேல் அந்த முக்கில் இருக்குது. ஆமாம். என்னென்னா என் தம்பி வீட்டில் சும்மா நடந்தது, அவன் சும்மா வந்து போட்டு போயிட்டான். கலர் நல்லா இருக்கா? மிஸ் மார்க், மிஸ் மார்க்கிங் இருக்கும். மேல் நல்ல மேல். இதுவும் ப்ரீடிங் தான் போட்டிருக்கீங்க? ப்ரீடிங் இப்போதைக்கு பாட்டி வச்சுருக்கேன். இதையும் கேட்டால் கொடுத்துருவேன். வந்து நமக்கு முக்கியமான ஃபீமேல் அந்த முன்னாடி நிற்கிறது வந்து மேலு, பின்னாடி நிற்கிறது ஃபீமேலு. மேலுக்கு வந்து லேசாக கண்வழி இருக்கும்னு நினைக்கேன். ஆமாம், கண்வழி இருக்குது. ஃபீமேல் வந்து பார்த்தா இது வந்து இந்த ஃபீமேல் அடிக்கவே செய்யாது. அதுக்கு மெடிசன் கொடுக்கணும் கண்வழி? ஆமாம், போட்டேன், மெடிசன் போட்டிருக்கேன், காலையே போட்டு விட்டேன். எத்தனை நாள் சரியாகும் மெடிசன்? நேற்று நைட்டு தான் கண்வழின்னு பார்த்தேன். நேற்று நைட்டு ஒரு டோஸ் கொடுத்துருக்கேன், காலையில் ஒரு டோஸ் வச்சுருக்கேன். இன்னொரு நைட்டு ஒரு டோஸ் போட்டோம்னா தெளிஞ்சிடும். நேற்று இருந்ததுக்கு இப்போ ரொம்ப பரவாயில்ல. ஃபஸ்ட்டு வரும்போது அடிக்கிறதெல்லாம் எப்படி நல்லா அடிக்கும். இது வந்து மேலே பார்த்தீங்களா ஒரு கிரிசல் ஓவரடி, அதோட சிக்கு தான் இந்த மெயில். ஃபீமேல் வந்து ஒரு கொண்டகரண ஓவரடிக்கு பேராக இருந்தது. அது அந்த அந்த கொண்டகரண வந்து ஓவரடி, அதோட பொட்டையை அதுக்கு கொண்டகரண ஃபீமேல் நான் எடுத்து கொடுத்துட்டு இந்த ஃபீமேல் நான் எடுத்து வந்துட்டேன். மாற்றிருக்கீங்க? ஆனால் இந்த இந்த ஃபீமேல் அடிக்காது. ஆனால் இதோட சிக்ஸ் ஃபுல்லாக நல்ல ரிசல்ட் பேடாக இருக்கும். அதனால் இதை பேர் பண்ணணும்னு வச்சுருக்கேன். பேர் பண்ணணுன்னு தான் தனியாக போட்டு வச்சுருக்கேன். இன்னும் பேர் ஆகலை. இந்த சீராஜி இப்படி முட்டையில் இருக்கா? அப்படி அது இப்போ தான் முட்டைக்கு வளர்த்திக்கிட்டு இருக்குது. முட்டையில் இருந்த மாதிரி தான் இருக்குது. இருக்குதா? ஆ, முட்டையில் தான் இருக்குது. இன்னும் அங்கே லெஃப்டில் மேலே. ஓ, இங்கே ஒரு பிளாக் இருக்குது. அது பிளாக் கிடையாது, அது ஒரு ப்ரௌன் மாதிரி இருக்கும், டார்க் ப்ரௌன் மாதிரி இருக்கும். மைக்கில் இருக்குண்ணே. இது நல்ல சைஸ் உள்ள பேர்டு, நல்ல சைஸ் இருக்கும். அது ஒரு வித்தியாசமான கலராக இருக்குண்ணே. நல்ல சைஸ் பேர்டு இதெல்லாம். லாகூர் ஜிராஸ் மங்கல்ல. ஆமாம் ஆமாம். அது இதுக்கு ஃபீமேல் வந்து இந்தியன் ஜிராஸ் தான் போட்டு வச்சுருக்கேன். இப்போ எக்கில் இருக்குது. இப்போது நம்ம நண்பர்கிட்ட இருக்கக்கூடிய ஃபேன்சி புறாக்கள் மட்டும்தான் நம்ம அந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இது போக ஹோமர் ப்ளஸ் கர்ணம் அந்த ரெண்டும் பார்த்திங்கன்னா பார்ட் ஒன் வீடியோவாக ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்கை பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மிஸ் பண்ணாமல் அந்த வீடியோவை பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கர்ணமும் ஹோமர் பற்றி தான் சொல்லியிருக்கோம் அந்த வீடியோவில். ஏன்னா ஒரே வீடியோவை போட்டால் லென்த் அதிகமாகனு சொல்லிட்டு தனித்தனி வீடியோவை போட்டிருக்கேன். இது போக உங்களோட புறாக்கள் வேணாலும் இவரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இவருடைய காண்டாக்ட் நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இவருடைய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் விகேபுரம், தென்காசி மாவட்டம் விகேபுரம். இவர் பார்த்தீங்கன்னா இப்போ டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டாப்ல. நீங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அவருக்கு வசதி இருந்தாலுமே நான் டிரான்ஸ்போர்ட் பண்ண மாட்டேன்ட்டாப்ல. ஏன்னா நீங்கள் நேரடியாக வந்து புறா எடுத்தால் தான் அது தெளிவாக இருக்கும், நீங்கள் சந்தோஷம் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் தெளிவாக சொல்லிட்டாப்ல. அப்படி யாருக்கும் வேணும்னா அவருடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.